ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்னைக்கு அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. நம்ம இன்னைக்கு தானியங்களை வச்சு மல்டிகிரெயின் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த மல்டிகிரெயின் சப்பாத்தி வீட்டிலையே நம்ம கோதுமை மாவு கூடவே பல வகையான தானியங்களை சேர்த்து இதை அரைக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று, அதிகமான ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. வெறும் நீங்கள் கோதுமையை சேர்த்து அரைக்காமல் கோதுமை கூட இதெல்லாமே நான் என்னென்ன போடுறேனோ அந்த தானியங்களை சேர்த்து நீங்கள் அரைக்கும்போது நமக்கு தேவையான ஃபைபர் இதில் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். ரொம்பவுமே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை எப்படி நம்ம சாஃப்டாக பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். சப்பாத்தியாக செய்யும்போது இதை எப்படி வந்து மாவை எப்படி அரைக்கணுன்றதையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கோதுமை கூட நான் 7 வகையான தானியங்களை சேர்க்கிறேன். இது கூட வந்து சிறுதானியமும் கொஞ்சம் சேர்க்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த மல்டிகிரெயின் மாவு அரைக்கிறதுக்கு இந்த இத்தனை வகையான தானியங்களை நம்ம சேர்க்கும்போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், கூடவே ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம கோதுமையில் சேர்க்க போகிறோம், கோதுமை தான் அதிகமாக சேர்க்க போகிறோம். அப்போ தான் நம்மளால் இந்த சப்பாத்தி வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாகவும் செய்ய முடியும். தினமும் இந்த மாதிரி சப்பாத்தியை நம்ம சாப்பிடும்போது டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபைபர் கண்டென்ட் உள்ள இந்த மாதிரி நவதானிய மாவை அரைச்சி சப்பாத்தியாக நம்ம செஞ்சு தரும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கோதுமையோடு இதை எவ்வளோ அளவு நம்ம சேர்க்கலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து கோதுமை மாவு அரைக்கிறதுக்கு கோதுமை 2 கிலோ சேர்க்கிறேன். கூடவே பச்சை பயிர் 50 கிராம், ஜவ்வரிசி 50 கிராம், அது கூடவே சோயா 50 கிராமும், அதே மாதிரி சோளம் 50 கிராம், கம்பு 50 கிராம், அதே மாதிரி 50 கிராம் அளவுக்கு தினை அரிசி அதையும் சேர்க்கிறேன். கூடவே 100 கிராம் அளவுக்கு கேழ்வரகு. இந்த கோதுமையில் இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா காய வைக்கணும். வெயிலில் நல்லா காய வச்சுட்டு இதை நல்லா நைஸாக மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைக்கும் போது தான் நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் நல்லா சூப்பராகவும் கிடைக்கும். இப்போ நான் இதை வந்து எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையுமே நல்லா காய வச்சுட்டு நான் இதை அரைச்சிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நான் இந்த மாதிரி நல்லா நைஸாக கேட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். மில்லில் நல்லா நைஸாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு சப்பாத்தியும் நல்லா வரும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு மாவு மட்டும் நம்ம இன்னைக்கு சப்பாத்தி எப்படி செய்யறதுன்றதுக்காக நான் கொஞ்சம் அளவு மாவு மட்டும் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் உள்ளதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நல்லா மூடி நம்ம தினமுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். 3 கப்பு அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எத்தனை பேருக்கு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்ல நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எந்த அளவு மாவு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்பூன்லேயே உப்பு சேர்த்ததும் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எப்போவுமே சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான் நல்லா சாஃப்டாக இதை நம்ம பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இதை கரெக்டாக 1-2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஊறினா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் போல் எண்ணெயும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்டாக 5-6 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்தாலும் நம்ம 2 மணி நேரம் போல் இதை ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம்தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி 1-2 மணி நேரம் அப்படியே விட்டுருலாம். இந்த 2 மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு அவ்வளோ ஒரு சாஃப்டாக கிடைக்கும். அப்போ சுட்டு எடுத்து நம்ம சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கரெக்டாக 2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நான் அழுத்தி காமிக்கிறேன் பாருங்க, என்னமா சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நம்ம சப்பாத்தி மாவை லைட்டா பிசைஞ்சிட்டு உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிக்கலாம். நான் மீடியமா கொஞ்சம் கொஞ்சமாவா எடுத்து உருண்டைகள் பிடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சி நல்லா உருட்டிடுங்க. ஃபஸ்ட்டே எல்லாத்தையுமே உருட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 உருண்டையாக வச்சு நல்லா திரட்டி நீங்கள் சப்பாத்தி போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். இதே சைஸ்க்கு எல்லாத்தையுமே நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு. 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் மாவு சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு உருண்டையாக நம்ம இப்போ வந்து திரட்டி எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் மேலே வந்து மாவை தூவிட்டு நம்ம திரட்டும் போது தான் இது வந்து ஒட்டாமல் வரும். நம்ம நார்மலாக வந்து கோதுமை மட்டும் சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி திரட்டும் போது மாவு வந்து அதிகமாக தேவைப்படாது. ஆனால் இதில் வந்து நம்ம அரிசி வகைகளும் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து கொஞ்சம் மாவு இதை வந்து தெளித்து நம்ம அப்பப்போ நம்ம திரட்டும் போது சேர்த்து சேர்த்து நம்ம மாவு சேர்த்து சேர்த்து திரட்டினா தான் நமக்கு ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக நம்ம திரட்டிட்டு நம்ம தோசைக்கல்லில் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல நல்லா சூடாக இருக்கணும். அதில் வந்து லைட்டாக எண்ணெயை வந்து இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கல் சூடானதும் நம்ம ஒரு ஒரு சப்பாத்தியாக சேர்த்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஹெல்தியான ஒன்று. இந்த தானியங்கள்லாம் சேர்த்து நீங்கள் செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கும். பெரியவங்களுக்குமே டெய்லி நீங்கள் வெறும்னே கோதுமையை சேர்த்து அரைக்கிற மாவுக்கு பதிலாக இந்த மாதிரி பொருட்களெல்லாம் சேர்த்து செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும். தினமும் சாப்பிடும்போது நமக்கு தேவையான அளவுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்னைக்கு நவதானியங்களை சேர்த்து மல்டிகிரெயின் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் செஞ்சு காமிச்சு இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. அம்மா செஃப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.